ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒரே திவ்ய தேச திருத்தலத்தில் மூன்று கோலங்களில் அருள்பாலிக்கும் சக்தி வாய்ந்த பெருமாள் கோவிலுக்கு தான் எனக்கு நம்ம போக போகிறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு பத்தொன்பதாவது திவ்ய தேசமாக விளங்கும் நாகப்பட்டினம் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில்தான் தான் அந்த சிறப்புமிக்க திருக்கோவில் சக்திவாய்ந்த இந்த திருக்கோவிலின் தர வரலாறு கோவிலின் அமைப்பு சிறப்புக்கள் வேண்டுதல்கள் வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இது சற்றே பெரிய பதிவு ஆனால் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் இத்திருத்தலத்தின் தலபுராணத்தை பார்க்கலாம் இத்திருத்தலம் குறித்த தகவல்கள் பிரம்மாண்ட புராணத்தின் உத்திரகாண்டத்தில் பத்து அத்தியாயங்களில் சௌந்திர ஆரண்ய மகிமை என்ற பெயரில் உள்ளன இத்தலம் நான்கு யுகங்களிலும் பெருமை பெற்றதாக திகழ்கிறது திரேதா யுகத்தில் இங்குள்ள சார புஷ்கரணிக்கு அருகில் நாகங்களுக்கு தலைவனான ஆதிசேஷன் எம்பெருமானை குறித்து தவம் இருந்தான் பெருமாளும் ஆதிசேஷனின் தவத்தில் மகிழ்ந்து ஆதிசேஷனுக்கு காட்சி அளித்ததோடு அவனை தனது படுக்கையாகவும் ஏற்றுக்கொண்டு அருள்பாலித்தார் ஆதிசேஷன் பெருமாளை ஆகம விதிப்படி அஷ்டாங்க விதான முறையில் ஆராதித்த காரணத்தினால் இத்தலம் அவன் பெயராலேயே நாகன்பட்டினம் என்று பெயர் பெற்றது பின்னாளில் நாகப்பட்டினம் என்றாகியது ஆதிசேஷன் உருவாக்கிய சார புஷ்கரணியில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தால் சூரிய மண்டலத்தை அடையலாம் என்பது ஐதீகம் கண்டன் சுகண்டன் என்ற இரு சகோதரர்கள் நிறைய கொடுஞ்செயல்கள் பகவானை சேவித்து சார புஷ்கரணியில் நீராடியதால் கர்ம வினைகள் நீங்கி வைகுந்தம் பெற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு சான்றாக அரங்கநாதன் சந்நிதியில் கைகூப்பிய நிலையில் இரண்டு சிலைகள் காணப்படுகின்றன திரேதாயுகத்தில் பூமாதேவி தவமிருந்த திருத்தலம் என்றும் துவாபர யுகத்தில் மார்கண்டேயர் தவமிருந்த திருத்தலம் என்றும் போற்றப்படுகின்ற திருத்தலம் இதுவே ஆகும் உத்தானபாதாம் அகாராஜாவின் குமாரனான துருவன் நாரதர் மூலம் இத்தலப்பெருமையை அறிந்து இந்த உலகம் முழுவதும் தனக்கே அடிமையாக வேண்டும் என்று பெருமாளை நோக்கி இத்திருத்தலத்தில் தவம் செய்தான் இவனது தவத்தை கலைக்க தேவர்கள் இடைஞ்சல் செய்தனர் இருப்பினும் தவத்தை வெற்றிகரமாக முடித்த துருவன் முன்பு எம்பெருமான் கருடன் மீது அமர்ந்து பேரழகு பொருந்தியவராக தரிசனம் தந்தார் பெருமாளின் பேரழகைக் கண்டதும் கேட்க வேண்டிய வரத்தை மறந்த துருவன் உலகிலேயே இறைவனின் அழகைக் காண்பதே உண்மையான சுகம் என்று உணர்கிறான் இறைவனது பேரழகில் எப்போதும் திளைத்திருக்கும் மோட்சத்தை வரமாக கேட்டான் அவன் கேட்ட வரத்தை கொடுத்த மகாவிஷ்ணு அவனுக்கு காட்சி அளித்த சௌந்தர்யமான திருக்கோலத்திலேயே இத்தலத்தில் கோயில் கொண்டார் பேரழகு கொண்ட பெருமாளாக காட்சி கொடுத்ததால் சௌந்தர்ராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் கலியுகத்தில் பக்தியில் சிறந்த சாலிசுகன் எனும் மன்னனுக்கு இப்பெருமாள் காட்சியளித்திருக்கிறார் இத்தலத்தின் விமானம் சௌந்தர்ய விமானம் தீர்த்தம் சாரபுஷ்கரணி தலவிருட்சம் மாமரம் இத்தலத்தில் தரிசனம் பெற்றவர்கள் நாகராஜன் திருமங்கையாழ்வார் துருவன் சாலிசுக மன்னன் அடுத்ததா இந்த அழகிய திருக்கோவிலின் அமைப்பு மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் போது பலிபீடமும் கொடிமரத்தருகே கருடாழ்வார் சன்னதியும் உள்ளது கருவறையில் மூலவர் நீலமேகப் பெருமாள் கிழக்கு பார்த்து நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் வீற்றிருந்த பெருமாளாக கோவிந்தராஜனுக்கும் சயனத் திருக்கோலத்தில் உறையும் ரங்கநாதனுக்கும் இரு சன்னதிகள் இருக்கின்றன நின்ற இருந்த கிடந்த எனும் மூன்று திருக்கோலச் சேவையும் இங்கே உண்டு மூலவர் நின்ற திருக்கோலம் இருந்த திருக்கோலத்தில் கோவிந்தராஜ பெருமாள் பள்ளி திருக்கோலத்தில் அரங்கநாதனும் இங்கே காட்சி தருகிறார்கள் நாகராஜனுக்கு மூன்று திருக்கோலச் சேவையும் சாதித்ததாக ஐதீகம் தசாவதாரங்களை விளக்கும் செப்புத்தகட்டால் உருவாக்கப்பட்ட மாலை பெருமாளின் இடையை அலங்கரிக்கிறது அருகே சேனை முதல்வர் ஆழ்வார் ஆச்சாரியன் சன்னதி உள்ளன வைகுண்டநாதர் சவுந்தரவல்லி தாயார் சீனிவாச பெருமாள் ராமபிரான் வீர ஆஞ்சநேயர் ஆண்டாள் சன்னதிகள் உள்ளன ஆண்டாள் சன்னதிக்கு முன்பாக கொடிமரம் உள்ளது அரங்கநாத சன்னதியில் உள்ள வெண்கலத்தினாலான நரசிம்மர் சிலை மிகவும் பிரசித்தி பெற்றது இத்தலத்தில் உள்ள நரசிம்ம பெருமாள் எட்டு கரத்துடன் அஷ்டபுஜ நரசிம்மராக அருள்பாலிக்கிறார் நரசிம்மர் ஒரு கையால் பிரகலநாதனை தாங்கி ஆசிர்வாதம் செய்கிறார் மற்றொரு கையில் முத்திரையை காட்டுகிறார் மற்ற எல்லா கரங்களையும் இரண்யனை வதம் செய்ய பயன்படுத்துகிறார் கருட பகவான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பொதுவாக கருடன் என்பது ஆண் வம்சமாகும் இவர் பெருமாளுடைய வாகனம் பெண்கருடன் கேள்விப்பட்டதுண்டா கருடனின் மனைவியின் பெயர் கருடி இந்த நாகை கோவிலின் சிறப்பு தாயாருக்கு பெண் கருடி வாகனம் உண்டு இந்த கருடி வாகனத்தில் தாயார் பவனி வருவது சிறப்பு பல கோவில்களில் தாயார் கோவிலை விட்டு வெளியே வரமாட்டார் இந்த திருக்கோவிலில் பெருமாள் கருட வாகனத்திலும் தாயார் கருடி வாகனத்திலும் ஜோடியாக பவனி வருவது கண்கொள்ளா காட்சியாகும் திருமங்கையாழ்வார் இத்திருத்தலத்திற்கு பத்து பாசுரங்கள் பாடியுள்ளார் முதல் ஒன்பது பாசுரங்களில் எம்பெருமானின் அழகில் மயங்கி அச்சோ ஒருவர் அழகியவா என்று பாடியவர் பத்தாவது பாடலில்தான் எம்பெருமானின் பெயரை நாகை அழகியாரை என்று குறிப்பிட்டுள்ளார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருக்குறுகை பெருமான் கவிராயர் முத்துசாமி தீட்சிதர் ஆகியோர் இப்பெருமாளின் பேரழகை பாடியுள்ளனர் ஆலயத்தின் குறிப்பிடப்பட வேண்டிய திருவிழாக்களை பற்றி பார்ப்போம் பங்குனியில் பிரம்மோற்சவம் ஆணி உத்திர விழா ஆண்டாளின் ஆடிப்பூர விழா என பல விழாக்கள் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன தை புரட்டாசி சனிக்கிழமைகள் போன்ற சிறப்பு பூஜை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் அன்றைய தினங்களில் சுவாமி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறுவதுடன் பல்வேறு வாகனங்களில் சுவாமி மற்றும் தாயாரின் திருவீதியுலா நடக்கிறது அடுத்து இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் ஜாதகத்தில் நாகதோஷம் உள்ளவர்களுக்கும் கால சர்ப்பதோஷம் உள்ளவர்களுக்கும் எடுத்த காரியத்தில் எல்லா தடைகள் உண்டாகும் திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் தள்ளிப்போகும் இப்படிப்பட்டவர்கள் இந்த திருத்தலத்துக்கு வந்து பெருமாளை மனதார வேண்டி வழிபாடுகள் செய்தால் குறைகள் அனைத்தும் நீங்கும் சிலருடைய குடும்பத்தில் அடிக்கடி பாம்புக்கடியினால் பாதிக்கப்படுவது தொடர்ந்து நடக்கும் பாம்பு துரத்தி வருவது போல கெட்ட கனவுகள் வரும் ஏராளமான தடைகளுக்கு பிறகு திருமணம் நடந்தாலும் குழந்தை பாக்கியம் இருக்காது இது இதுபோன்ற தோஷமுள்ளவர்கள் நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாளை வேண்டி வழிபட்டால் எத்தகைய தோஷமும் விலகிப் போகும் வந்த துன்பங்கள் யாவும் தடயமில்லாமல் விலகிச் செல்லும் இத்தலத்து பெருமாளை வழிபட்டால் நல்ல சந்ததி வாய்ப்பு வாய்க்கும் பிள்ளைகள் நல்ல குணங்களை கொண்டிருப்பதோடு தெய்வீகத்தன்மையோடும் வளர்ந்து குடும்பத்துக்கு சகல விதமான கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பது ஐதீகம் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறிய பின்னர் பக்தர்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து துளசி மாலை சார்த்தி தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றனர் இந்த கஷேத்தத்தோட மகிமை என்னன்னா இங்கே பெருமாளுக்கு சௌந்தரி ராஜன் நாமதி பகவான் இந்த கஷேத்திரத்துல உத்தானபாதன் என்கின்ற மகாராஜாவோட திருக்குமாரும் திருவ சக்கரவர்த்திக்காக கிருத்தே சைத்ர மகோ பூமௌ கிருத்தமூர்த்தியின மகா என்பதாக கிருத்த யுகத்தில் சைத்ர மாசம் மகா நட்சத்திரம் புதன்கிழமை துவாதசனிக்கு எம்பெருமான் பிரத்யக்ஷமான எம்பெருமான சேவிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கும் தன்னுடைய தந்தையைப் போலவே ராஜ்ய பரிபாலனை கிடைக்கணும்னு நினைச்சி தபஸ் பண்ண துருவன் எம்பெருமானை சேவித்த உடனே எம்பெருமானுடைய அழகில் அழங்கால் பட்டு மயங்கி போய் எனக்கு எப்பொழுதும் உன்னுடைய சிந்தனையாகவே இருக்கணும் உன்னுடைய தியானமாகவே இருக்க நம்முனு குழந்தை துர்வன் பிரார்த்திக்கிறார் பகவான் அஷ்டாட்சர மகாமந்தரத்தை குழந்த துருவனுக்கு இந்த கஷேத்தரில் உபதேசம் பண்ணுற உபதேசம் வெற்றிருந்த உடனே ஞானம் பிறந்து தான் கேட்க வேண்டிய வரத்தையும் மறந்து எனக்கு மட்டும் சேவை சாதிச்சா போறாது இந்த அர்ச்சா மூர்த்தியாக எழுந்தருள் இருக்கணும் உன்னை சேவிக்க வர அந்தரங்க பக்தார் எல்லாருக்கும் சேவை சாதிச்சு அவ பிரார்த்திக்கின்ற இஷ்ட காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணி வைக்க நம்முன்னு குழந்தை துர்வன் பிரார்த்திக்கிறார் குழந்தையோட பக்திக்காக கட்டுப்பட்டு எம்பெருமான இங்கே அர்ச்சாமூர்த்தியாக இருக்க அதிலிருந்து நான்கு யுகங்களிலே நான்கு பேருக்கு பெருமாள் பிரத்யேஷமான இத்திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் நாகப்பட்டினம் நகரத்துக்கு மத்தியிலேயே அமைந்துள்ளது திருநாகை சவுந்தரராஜ பெருமாள் திருத்தலம் நாகை புதிய மற்றும் பழைய பஸ் ஸ்டாண்டில் டவுன் பஸ் மற்றும் ஆட்டோ வசதி உள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்தரை மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வி அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் நாகப்பட்டினம் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாளின் பேரொருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மகிழ்ந்ததுடன் மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய